பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றங்களில் அப்பத்தி எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு ரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உங்களுடையே. ஆமென். இந்த நாளிலும் வேதாகமத்தை நாம் சற்று வேதாகமத்தின் விசேஷங்களை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம் என்று நான் எண்ணுகின்றேன். நாங்கள் இயேசுவே ஆண்டவர் திருமறை தேடல் என்கிற இந்த தலைப்பிலே சில காரியங்களை நாங்கள் தொகுப்பாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த நாளிலே வேதாகமத்தை குறித்து நாம் வேதாகமத்தில் இருந்தே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக நான் ஏவப்படுகிறேன். அதாவது சிம்பிள்ஸ் ஆர் வேர்ட் பிக்சர்ஸ் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட் இன் த வேர்ட் ஆஃப் காட் இன் த பைபிள். அதாவது வேத புஸ்தகத்திலே வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற உபமானங்கள் அல்லது ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்று பார்ப்போமேயானால், இந்த வேதத்தின் மகத்துவம் எவ்வளோ பெரியது, வேதம் எவ்வளோ விசேஷமானது, எவ்வளோ அரிய பொக்கிஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலே வேதத்தை குறித்து நாம் அநேக இடங்களில் வேதத்தின் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷத்தின் கடைசி அதிகாரம் வரையுமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் வேதாகமம் சொல்கிறது. இந்த இயேசுவே ஆண்டவர் என்பதை அதுக்கு வலியுறுத்துகிறதாக இருக்கிறது. இந்த வேதாகமத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் தெய்வ பக்தர்கள் நமக்கு இந்த வேத வசனத்திலே எழுதி கொடுத்திருக்கிறதே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக வேதாகமத்தை பாலுக்கு ஒப்பிட்டு, அதாவது மில்க், இட்ஸ் கம்பேர்ட் டு மில்க். எபிரேயர் 5:13 இது ஒரு பால், நீதியின் வசனமானது நாம் அருந்தத்தக்க பால் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பால் எவ்வளோ விசேஷமானது, முக்கியமானது, சிறு குழந்தைகள் வளர்ச்சிக்கு எவ்வளோ தேவையானது என்பதை பவுல் அறிந்தவராக இந்த காரியத்தை அவர் சொல்கிறார். இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வளர்ச்சிக்கு, ஆண்டவருக்குள்ளே நாம் வளர்வதற்கு இந்த பால் மில்க் மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எபிரேயர் 5:13 அதை திட்டவட்டமாக பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக வேதாகம் நமக்கு ஒரு பட்டயமாக பயன்படுகிறது. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சர்வ ஆயுதங்களையும் குறித்து நமக்கு எபேசியர் 6:14 சொல்லும் பொழுது இரட்சணியம் என்னும் தலைச்சீரா என்பதாக அநேக காரியங்களை சொல்லிவிட்டு நமக்கு தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்பதாக சொல்கிறார். அது ஒன்றுதான் நமக்கு எதிரியை வீழ்த்துவதற்குரிய நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதம் வேத வசனமானது, ஆவியின் பட்டயம். அதே எபிரேய ஆக்கியோன் 4:12 தேவனுடைய வார்த்தை எந்த பட்டயத்திலும் கருக்கானது என்பதாக சொல்கிறார். ஆம், இந்த வேத வசனமானது நாம் சாத்தானை ஜெயிப்பதற்கு, பல விதமான நமக்கு எதிராக வருகிற விரோதிகளை நாம் வீழ்த்தி தள்ளுவதற்கு இது ஒரு பட்டயமாக நமக்கு பயன்படுகிறது. ஏன், இயேசு சுவாமியே உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் பொழுது சோதனைக்காரன் அவரை அங்கே சோதித்த பொழுது இந்த வேத வசனங்களை கொண்டே சாத்தானே அவர் துரத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு வல்லமையான ஒரு பட்டயமாக நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றாகும். மட்டுமாக இந்த வேத வசனம் எரேமியா 23:29 சொல்லப்பட்டிருக்கிறது போல அக்கினியாகவும் சம்மட்டியாகவும், நம்மை நொறுக்குகிற ஒரு சம்மட்டியாகவும் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் எந்த தவறு செய்திருக்கிறோம் என்பது அதை நமக்கு உணர்த்துகிறது. நம்மை சம்மட்டியைப் போல நம்மை அது நம்ம இறுதியத்தை நொறுக்கும் பொழுது நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக நம் ஆண்டவரை வேண்டிக் கொள்வதற்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு ஏதுவாக இருக்கின்றன. யாக்கோபு 3:23-25 வேதாகமத்தை ஒரு கண்ணாடிக்கு யாக்கோபு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவனும் தன்னுடைய கண்ணாடிக்கு முன்னால் நின்று தன்னுடைய காரியங்களை சரிப்படுத்தி கொள்ளாமல் போக மாட்டான். அதே மாதிரி வேதாகமம் நம்மையே நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. உண்மைதான், ஆண்டவரை காண்பிக்கிறது. ஆண்டவர் நம்மை எவ்விதமாக பார்க்கிறார் என்பதை இந்த கண்ணாடியானது காட்டுவதனாலே இந்த யாக்கோபு நிருபம் சொல்கிறது. நாம் அதை கண்ணாடிக்கு ஒப்பிடலாம். ஒருவனும் அந்த கண்ணாடியை பார்த்து விட்டு தன்னை சரி செய்து கொள்ளாமல் போக மாட்டான். அவ்விதமாக வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த கண்ணாடியைப் போல அது நமக்கு உதவி நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கு ஏதுவாக அமைகிறது. வேத வசனமானது விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் சாதாரணமாக எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து அந்த நல்ல நிலம் என்பதாக 4 சொல்லி அவர் சொல்கிற அந்த ஓமையிலே தன்னுடைய சீஷர்களுக்கு அதை விளக்கும் பொழுது விதை தேவனுடைய வசனம் என்பதாக சொல்கிறார். விதை தேவனுடைய வசனத்தை நாம் விதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய இருதயத்திலும் இந்த நல்ல இருதயமாக இந்த வேத வசனம் நம்மளுடைய இருதயத்தில் எளிமையானால் அது என்ன செய்யும், 1, 10, 60, 100 பலன் தரும் என்பதாக நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1:23 அதையும் நாம் பார்க்கிறோம். தேவ வசனமாகிய அழிவில்லாத விதை என்பதாக பேதுரு அதை சொல்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தன்மைகளை உடைய வேத புஸ்தகம்
நமக்கு சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 105 வசனத்தையே என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார். இது நாம் சிறு வயதிலிருந்து படித்துக்கொண்டிருக்கிற ஒரு வசனம். அதாவது சங்கீதம் 119 நாம் முழுவதாக வாசிப்போமே ஆனால் அது நமக்கு அநேக காரியங்கள் வேதத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. வேதத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற முக்கியத்துவம், வேதத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியவைகள், வேதம் நமக்கு எவ்விதமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது, வேதம் எவ்விதமாக நம்மை சீர்திருத்துகிறது என்கிற பல காரியங்களை அந்த சங்கீதக்காரர் நமக்கு அதில் சொல்கிறார். அது கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது எவ்விதமாக அது நம்மை வழி நடத்துகிறது, இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்திற்குள் கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 2 பேதுரு 19:19 பரிசுத்த பேதுரு இருளில் பிரகாசிக்கும் விளக்கு என்பதாக சொல்கிறார். நீதிமொழிகள் 6:23 அது வெளிச்சம் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை வழிநடத்துகிற, இருளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிற ஒரு தீபமாக வெளிச்சமாக அது நமக்கு பயன்படுகிறது. வேத வசனத்தை தண்ணீருக்காக எபேசியர் 5:26 பவுலப்போஸ்தலன் ஒப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது தண்ணீர் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழிக்கினால் என்பதாக அவர் சொல்கிறார். தண்ணீரின் முக்கியமான ஒரு காரியம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே வேதாகமம் நம்மை சுத்திகரிப்பதற்கு, தண்ணீரைப் போல் நம்முடைய அழுக்குகளை களைந்து போடுவதற்கு பயனுடையதாக இருக்கிறது. அதைத்தான் சங்கீதக்காரர் 119 வாழ்வின் தன்னுடைய வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். வேத வசனம் விலை மதிப்பெற்றது. அதே மீண்டுமாக நாம் இந்த சங்கீதம் 19 நாம் பார்க்கிறோம். 19:10 அது பொன்னை பார்க்கிலும் மிகுந்த பசும்பொன்னை பார்க்கிலும் அது விலையுயர்ந்ததாகவும் விதை மதிப்புள்ளதாகவும் தேனிலும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாகவும் காணப்படுகிறது. சங்கீதம் 19:10 அவ்விதமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அது இனிமையான ஒன்று, நம்மை அது சந்தோஷப்படுத்துகிறது. அது எவ்வளவு விலை மதியாதது என்பதை நாம் அனுபவிக்கும் பொழுது, அந்த வேதத்தின் மகத்துவத்தை நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் அறிந்து கொள்கிறோம். எபிரேயர் 6:18 எபிரேயாக்கியோன் அது ஆத்ம நங்கூரம் என்பதாக சொல்கிறார். நம்மை ஆண்டவரில் உறுதியாக நிலைத்திருப்பதற்கான ஒரு நங்கூரமாக அது நமக்கு காணப்படுகிறது. ஆகவே இவ்வளவு விசேஷித்த ஒரு வேத புஸ்தகம் நம்முடைய கரங்களிலே கிடைத்திருப்பது மிகவும் பெரிய பொக்கிஷம். அந்த தினமும் தேவனை வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான் என்பதாக சங்கீதக்காரர் முதலாம் சங்கீதத்தை சொல்லியதை பார்க்கிறோம். அவ்விதமாக நாம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாயிருக்கும் மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறபடி இந்த வேத வசனங்களை நாம் விசுவாசத்துடன் வாசித்து அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற காரியங்களை நாம் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோமே ஆனால் நாம் கிறிஸ்தவ வளர்ச்சியிலே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்களாக காணப்படுவோம். இந்த வேத புஸ்தகத்தை குறித்து 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதாம். இது யாரும் தனி மனிதனாலே எழுதப்பட்டதல்ல. அநேக ஆக்கியோன்கள் இருக்கலாம், மோசை முதல் யோவான் வரையுமாக அநேக ஆக்கியோன்கள் இந்த வேத புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள், 66 புஸ்தகங்களும். ஆனால் அது தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. தேவ ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக ஆவியானவர் சொன்ன கருத்தை தான் அவர்கள் அங்கே சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இட் இஸ் நாட் அ மேன்ஸ் லிட்ரேச்சர், இட்ஸ் அ டிவைன் லிட்ரேச்சர். இது ஒரு தெய்வ இலக்கியமாக நமக்கு, தெய்வீக இலக்கியமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்யப்படுகிறது? இந்த வேத வசனம் நமக்கு என்ன செய்கிறது? உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதாக தீமோத்தேயுக்கு பவுலப்போஸ்தலன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இது நம்ம உபதேசிக்கிறது, இட் டீச்சர்ஸ் அஸ். அதே போல் நம்ம அவ்வப்பொழுது நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை கடிந்து கொள்கிறதாக காணப்படுகிறது, நம்மை சீர்திருத்துகிறதாக காணப்படுகிறது. நாம் இதன் மூலமாக நம்ம நீதியை கற்றுக்கொள்கிறோம், நீதியை படிப்பிக்கிறதாக இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே வேத வசனம் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு ஆயுதமாக நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:1 விதமாக சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நாம் வேதத்தை வாசித்து அதன்படி நாம் நடப்போமேயானால் நாம் உத்தம மார்க்கத்தார்கள் என்பதாக வசனம் நம்ம சொல்கிறது. இது நம்ம மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது, விசுவாசத்தை நமக்கு அதிகரிக்கிறது. ஓசியர் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிற காரியம் என்னவென்றால், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்பதாக நாம் வாசிக்கின்றோம். எனக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள், என்னோடு அவர் உரையாடுகிற வார்த்தைகள் என்பதாக நாம் விசுவாசிப்போமேயானால் அந்த வேத வசனம் நம்மை அதிகமாக ஆண்டவரண்டை வழி நடத்துகிறதாக இருக்கும். மொத்தமாக இன்னொரு ஓசியாவில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம், நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். மிகவும் கடினமான வார்த்தைகள் தான், ஆனாலும் கூட இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோமேயானால் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம்.
இந்த வேத வசனம் நம்மை ஆசீர்வதிக்கிற வசனம், நம்மை வழிநடத்துகிற வசனம், நம்மை போஷிக்கிற வசனம், நம்மை எல்லா நேரத்திலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற வசனம். அது நான் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வசனம் சொல்கிறது. மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதாக வசனம் சொல்கிறது. இந்த அழகிய புஸ்தகத்தை நாம் ஏதோ ஒரு சாதாரண இலக்கிய புஸ்தகமாக கையாளுவோமேயானால் அது மிகவும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கும். அதை நாம் உணர்ந்து ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அனுதினமும் காலையிலும் மாலையிலும் இந்த வேதத்தை நாம் பார்ப்போமேயானால், வேதத்தை நாம் வாசிப்போமேயானால், அதனால் மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த சமாதானமும் நமக்கு கிடைக்கும். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வேதத்தை நமக்கு உகந்த ஒரு ஆசீர்வாதமான கருவியாக பயன்படுத்துவாராக. ஆமென்.